எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் அசீசா ஜலாலுதீன். எங்களோட நீங்க இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஷைன் என்கிற நிறுவனத்தின் கோஃபவுண்டர். சிங்கப்பூர்ல இருந்து நான் பேசுறேன். என்னோட இன்னைக்கு ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என் கூட இணைஞ்சிருக்கிறவர் வந்து நம்ம ஐயா ராஜா கிருஷ்ணமூர்த்தி. ஹீஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மென்டர். நிறைய பேர் வந்து அவரை ஒரு நடிகரா தான் பார்த்திருப்பீங்க, பட் அவரோட இன்னொரு முகம், many of them who have attended your program, உங்க ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு உங்களை இந்த மேடை மூலமா உங்களை அறிமுகப்படுத்துறதுல நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஐ கோ இன் டு எக்ஸ்பிளைனிங், முதல்ல நான் சொல்லிடுறேன், நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் வைஃப் டர்ன்ட் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ஆண்டர்பிரனியர். நிறைய ஆங்கிலம் யூஸ் பண்றேன். அண்ட் நான் சைனீஸ் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மொழி, என் தாய்மொழி தமிழ் தான். எழுத படிக்க எனக்கு வந்து இப்போதான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எழுத படிக்கிறதெல்லாம் வந்து சைனீஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ அதனால என்னோட ஆங்கிலமும் தமிழும் நான் கணக்கு பேசுவேன். நீங்க கண்டிப்பா என்னை ஏத்துக்கணும் இந்த மாதிரி பேசுறதுல. ஸோ ஃப்ரம் சிங்கப்பூர் நாங்கள் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு நான் ஒரு ஷார்ட்டா நான் ப்ரீஃப் பண்றதுக்கு முன்னால ஐயா ராஜா கிருஷ்ணமூர்த்திட்ட நான் வந்து பேசணும். I want him to share why did we come together, ye naanga idu seirom enna naanga idu mooliyama enna adaya virumburom idha vande avaru solli neenga kettittu adukapra enna pathi na konjam share panipen. So adukku munnala na avaru introduce pannadhu unga ellarku therinja mari na konjam sonna mari avaru vande oru nadigara ellarku theriyum enakku appadi dhaan arimugamanaaru. Ana avaroda andha ul vaangi avaru senja neriya vishayangal, when I came to know that he is such a huge mentor, such an amazing transformation leader who has impacted people around India, as well as now he is ready, you know, also doing a lot of things ulaga reedila nariye seiradhukku avaru vande vandirukkaru. And this is something that is very exciting, romba oru sandoshamana oru vishayam. Did you know that he is, and I was shocked, and it was a very big surprise for me when I heard that he was an US certified coach since the 1980s. And andha madri or certification, coach certification vachittu ivlo thanmune like a lot of payirchi nadathuraaru in the other side of him, and how much of depth of awareness he has, that is something that we're going to learn from him today and also hear from him. So neenga solinga ya, it's time for you to share ye inga kuda seri ye idu seiringa ungaloda nokka enna indha meedaila. என்னுடைய மிக அருமை சகோதரி அசீசா அவர்களுக்கும், இப்பொழுது இணையதளத்தில் கூகுள் ஹேங் அவுட்டில் வந்து சேர்ந்திருக்கிற பங்கு எடுத்துக்கிற மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சென்னை இந்தியாவிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியதுக்கு முதல் முதலாக என்னுடைய சகோதரி அசீசா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது மிக அவசியம். என்னை பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பு அவங்க சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்க்கிறேன், என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எப்படி அறிமுகப்படுத்துவேன் என்று. முதல் முதலில் என்னுடைய மனதிலே வருவது என்னென்றால், நான் மனித வாழ்க்கையின் ஒரு ரசிகன். ஆண்டவன் படைத்த மிகப்பெரிய அற்புதம் என்ன என்று கேட்டால் மனிதம்தான் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் மற்ற எந்த ஒரு ஜந்துக்களை விடவும், மற்ற எந்த ஒரு சிருஷ்டியை விடவும், இந்த மனிதனின் மனதிலே மட்டும்தான் அவன் இதயம், மனிதனிடம் மட்டும்தான் அவன் மனம் என்ற இதயம் என்ற மிக அருமையான ஒரு பொக்கிஷத்தை வைத்தான். அந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து, மனிதா நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே உருவாக்கிக்கொள், உனக்கு அத்தனை ஒரு பக்கபலம் இருக்கிறது, உனக்குள் அத்தனை ஒரு சக்தி இருக்கிறது, உனக்குள் அத்தனை ஒரு நல்ல பண்பும் நல்ல ஒரு ஆக்க சக்தி உரிக்கிறது என்று அந்த கடவுள் அல்லது நம்மை சிருஷ்டித்தவன், அது யாராகவும் இருக்கட்டும், நம்மை இங்கே அனுப்பி வைத்தான். அப்படி இங்கே வந்த நாம் எல்லோருமே மனிதம் என்ற ஒரே ஒரு இணைப்பிலே சேர்ந்து இருக்கிறோம். நம்முடைய வெளி தோற்றங்கள், ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய வடிவங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த வடிவங்களை கடந்து வென் வி டிரான்ஸ்ஃபார்ம், நாம் எல்லோருமே ஒருவர் என்ற மிக அழகான உண்மையை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய தன்னை உணரும், மனிதத்தை உணரும், மனித நேயத்தை உணரும் ஒரு வாய்ப்பு.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்யும் பல விஷயங்கள் இருந்தாலும், ஆம் நான் ஒரு நடிகன், நான் ஒரு கலைஞன், நான் ஒரு பயிற்சியாளன், மனிதவள மேம்பாட்டு துறையிலே நான் ஒரு ஆலோசகன் என்ற பல பரிமாணங்கள் இருந்தாலும் என்னுடைய மிக ஆழ்மனதிலே உள்ள ஆசை, என்னுடைய ஏக்கம், என்னுடைய தேவை, என்னுடைய தேடல் என்று சொன்னால் இந்த மனித நேயத்தின் அற்புதத்தை உலகத்தில் உள்ள எத்தனை ஆயிரம் மக்களுக்கு, எத்தனை லட்சம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும், அந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும், மனித அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும், மனித வாழ்வின் அருமையை தெளிவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய முயற்சி. இது இதன் ஒரு பயணத்தின் ஒரு படியாகத்தான் இந்த அற்புதமான ஒரு தற்காலிகமான சந்திப்பு ஏற்பட்டது. ஆனால் நான் எதுவுமே தற்காலிகம் என்று சொல்ல மாட்டேன். எல்லாம் நடப்பதற்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் அந்த காரணம் உண்டு. அது இயற்கையின் அந்த சக்தியின் ஒரு உருவாக்கம் என்று கருதுகிறேன். அந்த உருவாக்கத்தில் ஏற்பட்ட மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இதோ இன்று மாலை அசீசா அவர்களுடன் உங்கள் எல்லோருடன் மிக மிக மகிழ்ச்சியுடன் நான் இங்கே சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இது நீங்க சொல்லிட்டீங்க, இந்த ஹோல் பெர்ஸ்பெக்டிவ ஆங்கிலத்துல நான் சொன்னேன்னா அது அதுதான் என்னால சொல்ல முடியும். உங்களை மாதிரி இவ்வளோ ஒரு அழகா தமிழ்ல என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. அண்ட் ஐ ஹாவ் டு சே, ஐ மீன் ஐ ஆம் கோயிங் டு சே தட் பிகாஸ் ஃபார் மீ டு ஸ்பீக் ஹோல் யூ நோ ஃபுல் ஹார்ட்டட்லி ஐ ஹவ் நாட் பீன் able to do that in terms of fluency, but I'm going to do it in terms of getting out there to people. Like ipo nama pesuradhu vandu eppadi munnetrom tamilargal tamil vaalanungraanga tamilar vaala vaikkanum andha nokam vandu ellarkum nal manasu ellarkum irukudhu, but idha vandu adutha nelaikku kondu porathukku oru self awareness ayya raja sonna maadhiri self awareness indha இந்த செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா ஒரு வாய்ஸா நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு குரல் நாங்க வந்து இந்த வீக்லி செஷன்ஸ் மூலமா வார வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களை மீட் பண்ணும்போது we want to share with you and why did I choose to do it. So a little bit of a background for those யாருக்கு எங்களை பத்தி தெரியாது அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்தேன். என்னோட பேரண்ட்ஸ் கன்னியாகுமரி நாகர்கோயில இருந்து வந்தவங்க. அண்ட் ஐ வாஸ் அ full-time housewife. நான் ஒரு இல்லத்தரசி, இன்னும் நான் இல்லத்தரசி தான். இருந்தாலும் அதையும் தாண்டி சில ரோல்ஸ், சில என்ன ரோல்ஸ் எப்படி சொல்றது, நான் உங்களுக்கு கொஞ்சம் தமிழ் yes many different roles நான் எடுத்திருக்கேன். இந்த ரோல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா I have become a professional speaker and trainer. I have supported in alignment coaching for individuals. And most importantly, எங்களோட ஆர்கனைசேஷன் ஷைன் மூலியமா நானும் என் கணவரும் சேர்ந்து இந்தியன் பிஸ்னஸ் பீப்புள், வர்த்தகம் செய்யறவங்களை உலக ரீதியில் உள்ளவங்களை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போறதுங்கிற ஒரு ஒரு குறிக்கோள். இது இந்த நோக்கத்துல மட்டும்தான் நாங்க வந்து எல்லா வேலையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட தமிழ் தாக்கம் வந்து ரொம்ப இருக்கு. பிகாஸ் பீங் தாய்நாடுங்கிறது it's something is very inborn. So unmele adu engalukku thainadi, en kolangal vandu singapore da thainadi, ana enakku vandu andha thainadoda veerpu romba irundhirukku. And since I've been traveling to India from the age of 6, I've seen this earning and desire to do something together in Tamil for Tamil. Unmeya na idu sonnena enna theriyala ungalukku, a lot of times enoda tamil nalla pesuren sonnale அது வந்து தமிழ் படம் பார்த்துதான், வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து தில்லானா மோகனாம்பால இருந்து ஆல் த மூவிஸ் ஆல் த ஏன்ஷியன் மூவிஸ் கர்ணன் இந்த படம்லாம் தான் பார்த்து நான் வளர்ந்தது. அதனால என்னோட தமிழ் ஏதோ பேசும்போது கேட்கிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னால இந்தியன்ஸ்க்கு என்ன செய்ய முடியும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த செல்ஃப் அவேர்னஸ் நான் கற்றது. எங்களுக்கு வந்து சில இந்த இந்த வீக்ஸ் மூலமா உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் தீஸ் ஃபியூ வீக்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் ஜேர்னி வி ஹேவ் வீல் டூ பீ ஆன். ஸோ லைக் ராஜா சார் ஷேர் பண்ணுவாரு, நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஆன் அவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வாக்கிங் த ஜேர்னி ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஹவ் எனக்கு செல்ஃப் அவேர்னஸ் மூலமா எப்படி ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், ஃபைனான்சியல் இஷ்யூஸா இருக்கலாம், பர்சனல் இஷ்யூஸா இருக்கலாம், எப்படி நாங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும், யூ வில் கெட் டு ஹியர் ஃப்ரம் அஸ். அண்ட் ஃப்ரம் தட் we want to be the voice
for Tamilians and people who speak Tamil and Indians in general to spark the Indian in you so that you can become that beautiful, greater person that you have always admired. So நிறைய பேர் வந்து வெளியே சார் நீங்களும் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வாவ் இவங்களை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, இவங்க இவ்வளவு நல்லா பேசுறாங்க, இவங்க இவ்வளவு நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய அட்மயர் பண்ணுவாங்கல்ல. ஆமாங்க, கரெக்ட். யா, சோ அது அது வந்து நம்மளும் அதாவா ஆகலாம். சோ அதுக்குள்ள வழியும் அதுக்குள்ள சில, we are not saying we know everything, but we are going to share what we know for you to become that bigger you that you have always wanted. We want you to shine. We want you to shine inside out. Self-awareness mulyama ayya konjamini sonna tamilla avlo, all of what he said is what we stand for. So adunala da naanga onnu sendu inge vandirukom, and I am really really privileged. Once again I want to say thank you so much. Thank you, thank you so much for walking this journey. In the program vandu engalukku oru adikal appadi thana solvanga, stepping stone. Stepping stone munnadi vaippadukku oru nalla kal. Yes, it's a very big todakam for all of us setting out to do. And I want you to share, neenga solunga unda self awareness ingrada vandu nama eppadi position pandra, unga vaalkaila neenga edhu eppadi ungalku inda ishtam vanduchu inda self awareness la seiyanum. Sure. Obviously nichayamaga naan adarku badhil solla kadamai pattirken. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான விஷயத்தை நீங்க டச் பண்ணீங்க, அதற்கும் கொஞ்சம் விரிவாக விஷயங்கள் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது தமிழர்கள் தமிழர்கள் தமிழ் மக்கள் அவர்களுடைய அவர்களுடைய நலனை மனதிலே கொண்டு தமிழிலே புதிய நான் புதிய உலகம் என்ற தலைப்பிலே இந்த கூகுள் ஹேங் அவுட் இணையதளம் மூலம் நடத்துவதற்கான இந்த முயற்சி, அப்ப அதுல தமிழ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம், ஒரு தொடர்பு, ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆமா, அதே அதை பற்றிய ஒரு சில விவரங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நாம வந்து மனிதம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை பேர் நாம் எல்லாருமே பிறக்கும் பொழுது நமக்கு எந்த தேர்வும் கிடையாது. யுவர் சாய்ஸ்லெஸ் இன் யுவர் பர்த். நம்ம ஒரு கம்பெனிக்கு நமக்கு வந்து வேலை வேணும்னா அந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் எழுதலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட்னா மைக்ரோசாஃப்ட்ல டு தி HR டைரக்டர் மைக்ரோசாஃப்ட், ஐ வுட் லைக் டு ஜாயின் யுவர் கம்பெனி அப்படின்னு அப்ளிகேஷன் போடலாம், ஒரு விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் நான் இவருக்கு மகனாக பிறக்க வேண்டும், இவருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று யாருமே கடவுளுக்கு எந்த விண்ணப்பமும் போட முடியாது. பிறப்பு என்பது மிக அதிசயமான அற்புதமான வாழ்வின் ஒரு இனிமையான விபத்து. பிறக்கிறோம், பிறக்கும்போது பிறக்கும் மண்ணை பொறுத்து, பிறக்கும் அந்த சமுதாயத்தை பொறுத்து, பிறக்கும் அந்த இடத்தை பொறுத்து நமக்கு ஒரு மொழி, ஒரு தாய்மொழி ஏற்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த தாய்மொழி நமக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்வதில், பல விஷயங்களை புரிந்து கொள்வதில், வாழ்க்கையின் வரைமுறைகளை தெரிந்து கொள்வதில், இதையெல்லாம் சேர்ந்து ஒரு கலாச்சாரம் உருவாக்குவதில் நமக்கு மிக முக்கியமாக இருப்பது ஒரு மொழி. ஆனால் கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுதே அந்த கலாச்சாரத்தின் ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வது நல்லது. கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் என்று சொல்வதற்கு தமிழில் மிக அழகான ஒரு வார்த்தை பண்பாடு. ஆனால் கலாச்சாரம் என்ற வார்த்தையை நாம் பார்த்துமானால் அதிலே இரண்டு வார்த்தைகள் இணைந்து வருகின்றன, ஒன்று கலை, மற்றது ஆச்சாரம். கலை, கலையின் நோக்கம் என்ன? ஒரு சங்கீதம், ஒரு பாடல், ஒரு ஓவியம், ஒரு நடனம், ஒரு சிற்பம், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கலையின் நோக்கம் என்ன? கலையின் நோக்கம் மனதை மகிழ்ச்சி ஏற்படுத்துவது, மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. ஏனென்றால் கலை பார்க்கும்போது, ஒரு நடனத்தை பார்க்கும்போது, ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. கலை மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. ஆச்சாரம் என்று சொல்வது ஒரு வடமொழி. ஆனால் ஆச்சாரம் என்றால், ஆச்சாரம் என்று சொன்னால் எதுவெல்லாம் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுகிறதோ, அதாவது தொடர்ந்து ஏற்படும் பழக்க வழக்கங்கள், பழகு முறைகள், அதாவது கலை பிளஸ் ஆச்சாரம் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய முறைபாடுகள் என்று மிக அழகாக வருகிறது. இதைத்தான் நாம் பண்பாடு என்று சொல்லுகிறோம். ஆகையினால் தமிழ் தெரிந்த நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் ஒரு மனதை உடையவர்கள் என்றால் நமக்கு அந்த மொழி கலாச்சாரத்தை கொடுக்கிறது. விருந்தோம்பலாக இருக்கட்டும்,
யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தை எல்லாம் அணைத்துக் கொள்ளும் அந்த மனப்போக்காக இருக்கட்டும், திருவள்ளுவனுடைய குரல் வழியாக இருக்கட்டும், தமிழ் மொழி நமக்கு மிக மிக தெளிவான, மிக மிக அழகான, மிக மிக மேன்மையான கலாச்சாரத்தை தானாகவே எடுத்து கொடுக்கிறது, ஒரு குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பது போல. அந்த விதத்திலே நாம் மிக மிக பாக்கியசாலிகள். ஆகையினால் தமிழ் மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தெளிவை பற்றி, நமக்கு தெரிந்த அளவுக்கு மனிதத்தை பற்றி, மனித நேயத்தை பற்றி, உலகம் தடைகளை கடந்த கரைகளை கடந்த அன்பு நேயத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பு இந்த மொழியிலே ஏற்படட்டும் என்ற ஒரு தாக்கம் தான், என்ற ஒரு ஆசைதான் நம்ம இதிலே முனைப்பு எடுக்க முயற்சி செய்ய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிறது. ஆகையினால் தமிழ் ஏன் என்பதற்கான ஒரு காரணம் இது. இரண்டாவது, நீங்கள் கேட்டீர்கள், செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய தன்னை உணரும் இந்த ஆவல், இந்த ஒரு கண்ணோட்டம் வாழ்க்கையிலே, இந்த ஒரு பயிற்சி என்று கூட சொல்ல மாட்டேன், இந்த ஒரு வாழ்முறை, இதுல எனக்கு எப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது என்பதை பற்றி. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறப்பான பரிசுகள், வெகுமதிகள் யார் என்று கேட்டால் நம்முடைய ஆசிரியர்கள் என்றுதான் நான் சொல்வேன். நம்முடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு சில நல்ல ஆசிரியர்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில இருந்தது. என்னுடைய ஒரு முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையிலே லிவிங் பிலாசபி என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை பல வகையில எனக்கு படம் பிடித்து காட்டிய என்னுடைய ஒரு ஆசிரியர், என்னுடைய ஒரு குரு மிக அழகான ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது, வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய அந்த விண்டோ என்று சொல்லக்கூடிய அந்த சாளரத்தின் மூலே வெளியே பார் என்று சொல்லுவார். ஏனென்றால் நாம் பார்த்தோமானால் எவ்வளவு அழகான விஷயங்கள், நூற்றுக்கணக்கான பூக்கள், ஒரே ஒரு பூ மட்டுமல்ல, மிகச்சிறிய ஒரு ஒரு ஊசிமனை போன்ற ஒரு சிறிய ஒரு பூ, மிகப்பெரிய ஒரு தாமரை பூ, மிகச்சிறிய இலை, மிக பரந்த ஒரு வாழை இலை, இரண்டு அங்குல புல்வெளி, 200 அடி தென்னமரம், பெரிதும் சிறிதுமாக பலவித வண்ணங்களாக பலவித அளவுகளாக நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வித்தியாசங்கள் உள்ளதுதான் இயற்கை என்பது உண்மை. ஆனால் அத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சிறிய புல், அடட, எனக்கு 200 அடி உயரம் கிடைக்கவில்லை என்று அது வந்து அவஸ்தைப்படுவதில்லை. அந்த தென்னை மரம் இந்த புல்லை பார்த்து, நீ எல்லாம் ஒரு புல்லா, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா என்று கேலி செய்வதில்லை. மனிதன் மட்டும்தான் எடை போட்டு கொண்டு, கம்பேரிசன் செய்து கொண்டு, நீயும் நானும் என்ற சமமிட்டு பார்த்து கொண்டு, தன்னுடைய மனதிற்குள்ளே தேவையில்லாத ஒரு குறை உணர்ச்சியையும், அந்த குறை உணர்ச்சியின் மூலமாக விருப்பு வெறுப்புகளையும், அந்த விருப்பு வெறுப்புகளின் மூலமாக துவேஷத்தையும், அந்த துவேஷத்தின் மூலமாக பிரிந்து போலையும், பிளவுகளையும், பிரிவினையும் தேவையில்லாமல் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். இயற்கையின் இந்த உண்மையை, நாம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் நாம் பிரிந்து போனவர்கள் அல்ல, வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் மனதாலே இழைந்து இருக்க முடியும் என்ற தெளிவை தினம் தினம், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு கணமும் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த இயற்கையின் மூலமாக நாம் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது, இயற்கை மூலமாக கடவுளின் இந்த தகவலை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் என்பது, மனிதம் என்பது இயற்கையாக பார்க்கும் பொழுது, அளவை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வெளிப்புற கட்டுமானத்தை பார்த்து நாம் மதிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் நமக்கு உள்ளே பார்த்து, அளவு கடந்த, அளவுக்குள்ளே இல்லாத, மிக மிக பெரிய, மிக மிக பரந்த ஒரு நல் மனது, நல்லாத்மா நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், எப்படிப்பட்ட குறைபாடுகளையும் நாம் கடந்து வர முடியும் என்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அதற்கு நாம் பயணத்தை உள்ளே செலுத்த வேண்டும். வெளியிலே மட்டும் நாம் வெளிப்பார்வையோடு, பொருள் ரீதியோடு, பொருளாதார உலகத்தோடு, பொருட்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டு வாழ்க்கையிலே தெளிவை பெற முடியாது. ஆகினால் புறலகத்தில் எந்த அளவுக்கு பயணம் செய்கிறோமோ, ஈடுபடுகிறோமோ, அதே அளவுக்கு நமக்கு உள்ளே, அகத்திற்குள்ளே, மனதிற்குள்ளே, நம்முடைய ஆத்மாவிற்குள்ளே அங்கும் சென்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற தெளிவுதான் தன்னுணர்வின் தேடல். அப்படிப்பட்ட தேடல் நமக்கு பல ஆழமான தெளிவை ஏற்படுத்துகிறது. எப்படிப்பட்டவை என்பதை நாம் மேற்கொண்டு போகும் பொழுது பார்க்க போகிறோம். ஆனால் முக்கியமாக வாழ்க்கை பொருளும் வெளித்தேடலிலேயே நாம் செலவழித்து விடுகிறோமே.
பன்னெண்டு பதினைந்து வருடங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிறோம், வெளியில் உள்ள விஷயங்களை பற்றி படிக்கிறோம். வாழ்க்கையில் பூராக நாம் தேடுகிறோம், அந்த பொருள் வேண்டும், இந்த பொருள் வேண்டும், அந்த பொருள் வேண்டும் என்று பல பொருள்களை தேடுகிறோம். பொருள்களுக்கான பொருள் உண்மை அர்த்தத்தை எங்கே தேடுவோம்? அதற்கான அர்த்தத்தை கொடுக்கும் அந்த உள்ளேதானே தேட வேண்டியது. அந்த தெளிவுதான் தன்னுணர்வின் தேடல். இந்த நேரத்தில் இந்த அளவில் நான் இதை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனால் மேலும் மிக விரிவாக பல உதாரணங்களோடு பல நுணுக்கங்களோடு நாம் ஆழமாக செல்வோம், படிப்படியாக செல்வோம். கண்டிப்பா அதுதான் நம்மளோட ஜேர்னியா இருக்க போகுது. எனக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ், இந்த தேடல்ங்கிற டாபிக் வந்து ஒரு 2012ல, you know, from childhood I'm brought up in a very orthodox Muslim family. So in the 2012ல எனக்கு ஒரு மாற்றம், ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம், இதோட தாண்டி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்பதான் நான் வந்து இந்த மணி அண்ட் யூங்கிற ப்ரோக்ராம், Accelerated Business School USA, அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அதை நான் ஆங்கிலத்துல கூட அட்டன் பண்ணல, சைனீஸ்ல அட்டன் பண்ணேன். ஒரு 100 பேர்கிட்ட என் கூட உட்கார்ந்துருந்தாங்க ஒரே கிளாஸ்ல. நான் வந்து ஒன்லி இந்தியன், மற்றவங்க எல்லாமே சைனீஸ். ஸோ அந்த டைம்ல என்னோட உள் மனசு என்ன கேட்டுச்சுன்னா, இவ்வளோ பேர் சைனீஸ் இருக்காங்க, நீ ஒருத்தி உட்கார்ந்துருக்க, நம்ம இந்தியன் மக்களுக்கு நீ என்ன கொண்டு போய் சேர்க்கணும், உனக்கு என்ன இருக்கு நீ சேர்க்கணும், நீ இங்க உட்கார்ந்துருக்க, அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ தட் வாஸ் த பிகினிங் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ 12 இயர்ஸ் சின்ஸ் தென் நாங்கள் நிறைய பயிற்சி, இன்னும் பயிற்சி முகாம், நீங்க சொன்னீங்க இல்லையா, செல்ஃப் டிவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். முக்கியமா என்ன பொறுத்த வரைக்கும் உள்நோக்கி போறங்கிற ஜேர்னிக்கு அளவே கிடையாது. நீங்க அழகா சொன்னீங்க, இட்ஸ் அபவுட் ரியலி டிஸ்கவரிங் ஹூ ஐ ஆம் அண்ட் வே ஐ ஆம் பீயிங் அண்ட் வே ஐ ஆம் பிளேசிங் மை செல்ஃப். ஆம் ஐ பீயிங் யூஸ்ஃபுல் டு த வேர்ல்ட், யூஸ்ஃபுல் டு சொசைட்டி, ஆஸ் அ உமன், ஆஸ் அ வைஃப், ஆஸ் அ மதர். பெண்களுக்குன்னு ஐ ரன் அ செப்பரேட் ப்ரோக்ராம், நாட் ஓன்லி ஃபார் பெண்கள், ஐ ரன் அ ஒர்க் வீக்லி கூகுள் ஹேங் அவுட் ஆன் டியூஸ்டே மார்னிங்ஸ், லவ் உமன், அது தனியா நம்ம நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த செஷன் நான் ஐயா ராஜா கூட ஏன் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா, எங்களோட ஷைன் நோக்கமே வந்து ஹவு வி கேன் பிரிங் அப் ஓவர் த லாஸ்ட் 12 இயர்ஸ் இந்தியன் பீப்புளை இம்பாக்ட் பண்ணுவோம், ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், பட் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சர்டன் டெக்னாலஜி இருக்கு, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், வி வில் எக்ஸ்ப்ளோர் தட். உங்களோட சேர்ந்து ராஜா சொல்லும் போது வி வில் லேர்ன் அ லாட் ஆஃப் informations and on our side naangal ungalku certain tools neenga eppadi apply pannalam idu vande oru takeaway ungalku takeaway vande summa car la ketittu pora mari illama unga vaalkai muraikku neenga payanpaduthanum appo dhaan ungalku andha result theriyum summa oru payirchi mari oru motivation talk mari idha neenga ketittu pora mari irakudadu idha ungala vaalkai neenga apply pandrathukku unga alikkanungra aarvam oru periya oru thoondugol. ஏன்னா இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா, 2002ல நான் உட்காந்து கேட்கும்போது வாட் ஐ ஹவ் டு பிரிங்னு கேட்கும்போது, நவ் வி ஆர் ஏபிள் டு பிரிங் திஸ் ஒர்க் டு யூ. இது வந்து அப்போ நான் போட்ட ஒரு மனசுல ஆழமா போட்ட ஒரு எண்ணங்கள் இப்போ பயிரிட்டு வந்து இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் மூலயமா ஐயாவோட கனெக்ட் பண்ணி அது மூலயமா வந்து பயனடைறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம இதை ரொம்ப நாள் தொடர்ந்து செய்யணுங்கிற ஆவலும் நிறைய இருக்குது, இது கண்டிப்பா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஐயா. சோ நீங்க சொல்லுங்க, we have another 5 minutes to go in the session மூலமா, we want to have a little bit உங்களை பத்தி, நீங்க இந்த செல்ஃப் அவேர்னஸ் நீங்க இப்ப பயிற்சிலாம் செய்றீங்க, இது மூலமா உங்களுக்கு என்ன ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது? How do you see that? Okay. இப்போ இந்த தன்னுணர்வினால் ஏற்படும் பொழுது, அல்லது செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய நம்மை பற்றிய, மனிதத்தை பற்றிய, நம்முடைய மனித தன்மையை பற்றிய ஆழமான புரிதல் ஏற்படும் பொழுது நமக்கு அதனால் என்ன பலன், என்ன தெளிவு கிடைக்கிறது, அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது முக்கியமான கேள்வி. எளிதாக பதில் சொல்ல வேண்டுமானால், இந்த தன்னுணர்வு ஆழமாக நமக்கு தெளிவு ஆகும் பொழுது முக்கியமாக 4 விஷயங்கள் ஏற்படுகிறது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் விஷயம், நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு சுதந்திரம் மனதில் ஏற்படுகிறது. நான் எந்த ஒரு விஷயத்தினாலும் கட்டுப்படவில்லை
தேவையானால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் அது அடிப்படையில் தர்ம நியாயங்களுக்கு உட்பட்ட விஷயமாக இருந்தால் எல்லோருக்கும் பயன்படு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் என்னை வாழ்க்கையில எதுவுமே கட்டுப்படாது அதை முயற்சி செய்வதற்கு என்று ஒரு தெளிவு. ஆகையினால் நம்முடைய ப்ரோஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய முனைந்த செயல்பாடும் அந்த திறன் மேம்படுகிறது. நம்பர் ஒன், ப்ரோஆக்டிவிட்டி இன்க்ரீசஸ். இரண்டாவது சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி என்று சொன்னால் மனித நேயத்தின் மூலம் மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்ற மனிதர்களை நன்றாக பாராட்டி புரிந்து கொண்டு செயல்படும் அந்த திறன், ஹியூமன் சென்சிட்டிவிட்டி. இது வந்து எல்லா விஷயங்களையும் கடந்தது. குலம், ஜாதி, மதம் எல்லாவற்றையும் கடந்த ஒரு விஷயம். ஏனென்றால் எந்த உலகத்தில் உள்ள எந்த பகுதியில் உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் அவர்கள் அடிப்படையிலே அந்த பரம்பொருளின் அந்த சிருஷ்டியிலேயே ஒரு உயிர் உருவம் என்ற அந்த ஒரு தெளிவு மனதிலே ஏற்படும் பொழுது உனக்குள்ளே இருக்கும் அந்த ஆக்கசக்தியும் எனக்குள்ளே இருக்கும் அந்த ஆக்கசக்தியும் உனக்குள்ளே இருக்கும் மனித உணர்வும் எனக்குள்ளே இருக்கும் மனித உணர்வும் ஒரே உணர்வு தான் என்ற தெளிவு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, ஹியூமன் சென்சிட்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுதல், எல்லோரோடும் உறவு முறைக்காக ஒரு கம்ஃபர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சரளமான ஒரு பழகுமுறை ஏற்படுதல். மூன்றாவது மற்றவர்களுடைய கஷ்டங்களை, அவர்களுடைய இன்ப துன்பங்களை ஆழமாக புரிந்து கொள்ளுதல், அதன் காரணமாக அவர்களுக்கு ரீச் அவுட் என்று சொல்லக்கூடிய உதவி செய்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ அல்லது எந்த விதத்திலாவது ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கோ ஒரு இயல்பான ஒரு ஆசை ஏற்படுகிறது. சோ சென்சிட்டிவிட்டி இஸ் தி செகண்ட் டைமென்ஷன். மூன்றாவது பரிமாணம் என்று சொன்னால் மிக அழகான விஷயம், என்னுடைய தனிப்பட்ட சௌகரியத்திற்காக வசதிக்காக ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் என்பது போய் பிரின்சிபிள் சென்டர்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய தர்ம நியாயங்களின் அடிப்படையில் செயல்படும் அந்த மனத்தெளிவு மிக அழகாக வருகிறது. எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பொதுவாக நல்லது ஏற்பட வேண்டும். நான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு செயலிலும் எனக்கு மட்டும் பயனல்ல எல்லோருக்கும் பயன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அது மட்டுமல்ல இதனை நான் செய்வதால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதற்கான ஒரு ஊர்ஜிதம் இருக்கிறதா என்ற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வும் அந்த ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு செயல்படும் அந்த ஒரு மிக அழகான ஒரு மனப்பாங்கும் வருகிறது. ஏனோ தானோ என்று செய்தோம், எனக்கு வேண்டும் என்பதற்காக செய்தோம், ஆணவத்தோடு செய்தோம் என்பதெல்லாம் குறைந்து போய் மனித இயல்பு, மனித நேயம் மிக அழகாக தர்ம நியாயங்களின் அடிப்படையிலே நமக்கு செயல்படுவதற்கு உதவி செய்கிறது. கடைசியாக மிக மிக அருமையான ஒரு விஷயம், இது இல்லை அது இல்லை, இது குறைஞ்சு போச்சு அது இல்லையே, ஐயோ இது கிடைச்ச நல்லது என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, அந்த குறைவனது நீங்கி எது இருந்தாலும் எது வேண்டுமானாலும் அதை நான் ஒரு சிறுத்த புன்முறுவலோடு நான் தேடுவேனே தவிர குறைமனதோடு தேட மாட்டேன். தேவை, தேவையை கடந்து ஆசை, ஆசையை கடந்து விருப்பம், விருப்பத்தை கடந்து பேராசை என்று பல அளவுகளுக்கு போகலாம். ஆனால் எப்படிப்பட்ட தேடலாக இருந்தாலும் அந்த தேடல் இருக்கும் பொழுது குறை மனது இல்லாமல் தேட வேண்டும். அதாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் இதை செய்ய ஆசைப்படுகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் இதுவும் கிடைத்தால் அதற்கு ஒரு முயற்சி செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிறை மனதோடு நாம் தேடலை செய்கிறோம். நிறை மனதோடு தேடல் செய்வது வித்தியாசம், குறை மனதோடு தேடல் செய்வது வித்தியாசம். தன்னுணர்வு தெளிவாகும் பொழுது நமக்கு இந்த குறை உணர்வு போய் நிறை உணர்வு நாம் செயல்படுகிறோம். ஆக ப்ரோஆக்டிவிட்டி என்ற முனைந்த செயல்பாடு, சென்சிட்டிவிட்டி என்ற மனித நேயம், பிரின்சிபிள் சென்டர்னஸ் என்று சொல்லக்கூடிய தர்ம நியாயங்களின் ஒரு கண்ணோட்டம், கடைசியாக சர்ப்ளஸ் மென்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைமனம், இந்த நான்கு விஷயங்களும் மிக மிக அருமையாக நம்மிடமிருந்து வெளிப்படும் அது நிச்சயம். And so this is where we're going to head. Nereya inda maadhiri nama kalandu uriyaadi nereya vishayam nama purinjikka porom. This is just the beginning. Pudhiya naan pudhiya ulagam nu ayya vacha peru vandu adu, as he mentioned, has got a meaning behind it. We really want to awaken the you, redefine the you. Adha tamil eppadi sonninga, oru
புதிய நான் என்று சொல்லும் பொழுது அதாவது புதிய உலகம் உருவாக வேண்டும் என்றால் அது அங்க உருவாகணும்னு வெளியில நம்ம கையை காட்டக்கூடாது. இங்க ஆரம்பிக்கணும். ஒரு புதிய நானாக நான் என்னுடைய மனித தன்மையை புரிந்து கொள்ளும் போது, என்னுடைய ஆழ்ந்த மனிதத்தை புரிந்து கொள்ளும் போது, தன்னுணர்வை மிக சீராக தெரிந்து கொள்ளும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் என்னுடைய பிரதிபலிப்புகள் தான், நான் தான் அவர்கள், அவர்கள் தான் நான் என்ற தெளிவு ஏற்படுகிறது. Fantastic. Fantastic. Absolutely. That is the ultimate. In the nokam, in the ஒரு இணைப்பு, இந்த அலைன்மெண்ட் வி கால் இட், இஸ் த ஒன் தட் இஸ் புட்டிங் அஸ் டுகெதர். நம்ம சேர்ந்து வந்ததுக்கு உள்ள முக்கிய காரணமே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் வந்து சேரணும். நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஐ ஹாவ் டு சே தட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்களோட இந்த பயணத்துல தொடங்கினது. அண்ட் வி ஹவ் ஜஸ்ட் பிகன் இந்த ரீடிஃபைன் பண்ணி நம்மளோட ஒரு உலகமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் யூ டிஃபைன் உங்க உலகம் அண்ட் இட்ஸ் நம்ம உலகம், ரைட்? ஸோ இந்த நம்ம உலகத்துல நம்ம எப்படி சொல்றது, கோ த ஜர்னி, ரைட்? பயணம் செய்வோம், இணைந்து பயணம் செய்வோம். எஸ், இந்த நம்ம உலகத்துல நம்ம ஒன்றா, ஒரு ஒரு வாய்ஸா, ஒரு இந்தியன் மக்களா பயணம் செய்யறதுக்குள்ள ஒரு ஆழமான முயற்சி இது. கண்டிப்பா உங்களுக்கு போக போக இதோட நன்மையும் வந்து சேரும். இது ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் எவ்ரி டியூஸ்டே நீங்க வந்து 8:30 India's time, IST, and 10:30 Singapore and Malaysia time. And we so look forward, sir. Ayan, உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க ஷேர் பண்றீங்களா before we say good night for today? இல்ல, இது மிக ஒரு அருமையான ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை இவ்வளவு ஈடுபாடோடு, இவ்வளவு அன்போடு, இவ்வளவு கரிசனத்தோடு முயற்சி செய்து ஆரம்பித்து வைத்த நம்முடைய சகோதரி அசீசா அவர்களுக்கு நான் மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல எத்தனை பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு நண்பர்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருக்காங்க என்பது தெரியாது. அனைவருடன் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நண்பர்களே, முதலடி எடுத்து வைப்போம், அடுத்த அடி தொடரும். வாழ்க்கை பயணத்தில் புதிய நான், புதிய உலகம் என்பதை நிச்சயமாக நம்மால் சாதித்து காட்ட முடியும். லெட் அஸ் பிகின் த ஜர்னி, பயணத்தை ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் இதே டைம் எங்களோட ஜாயின் பண்ணுங்க. புதிய நான், புதிய உலகம், சாரி, சோ புதிய நான், புதிய உலகம் என்ற பாதை தொடர்கிறது. அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். குட் நைட்.